ஸ்ரீ பகவத்கீதை கிருஷ்ண பகவானின் நாவிலிருந்து உச்சரிக்கப்பட்ட ஓர் புனிதமான இதிகாசமாகும். இந்த கீதையின் பெருமைக்கு ஒரு எல்லையே கிடையாது. நான்கு வேதங்களை ஒருங்கே கொண்ட இந்த கீதையை அனைவரும் கண்டிப்பாக தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும். ஸ்ரீ பகவத்கீதையின் மகிமை என்னவென்றால், அதை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் மேலும் மேலும் ஆழ்ந்த கருத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதுதான். படிப்பவர்களின் ஆன்மீக நிலையை பொறுத்து அதன் ஆழ்ந்த அர்த்தங்களும் ஆன்மீக உணர்வுகளும் வித்தியாசப்படலாம். மகாபாரத போர் மூண்டு போர்க்களத்தில் பரிவும் கவலையும் நிறைந்த கண்ணீர் ததும்ப அமர்ந்துவிட்ட அர்ஜுனனை பார்த்து மதுசூதனரான ஸ்ரீகிருஷ்ணர் ஓதிய அறிவுரையே இந்த கீதை. அக்காலத்தில் மட்டுமல்ல, இக்காலத்திலும் எவன் ஒருவன் சோர்ந்து நிற்கிறானோ அவனை வீறுகொண்டு எழ செய்யும் ஆற்றல் படைத்தது இந்த பகவத்கீதையே. இந்திரபிரஸ்தா அழகும் செழுமையும் நிறைந்த நாடு. தர்மராஜா என்ற அரசன் இந்திரபிரஸ்தாவை ஆட்சி செய்து வந்தான். பீமன், அர்ஜுனன், சகாதேவன் மற்றும் நகுலன், இந்த ஐவரும் அரசர் பாண்டுவின் மைந்தர்கள். இவர்கள் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வீரமும் விவேகமும் கொண்ட இந்த ஐவரும் அண்டை நாட்டார் பொறாமைப்படும் வண்ணம் நல்லாட்சி செய்து வந்தனர். அரசர் தருமர் தன் நாடு மேலும் வளம் பெற ராஜசூய யாகம் நடத்த தீர்மானம் செய்தார். இந்த யாகத்தில் கலந்து கொள்ள அண்டை நாட்டு சிற்றரசர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவர்களும் யாகத்தில் கலந்து கொள்ள வருகை தந்தனர். சகோதரன் துரியோதனனும் யாகத்தில் கலந்து கொண்டார். ஆனால் கொடிய உள்ளமும் நயவஞ்சக புத்தியும் கொண்ட துரியோதனனால் தன் சகோதரர்களின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என் உள்ளம் கொதிக்கின்றது, கைகள் துடிக்கின்றது. மாமா, போதும் இந்த பொறுமை. இப்பொழுதே படையெடுத்து பாண்டவர்களை அழிக்க வேண்டும். இந்திரபிரஸ்தா என் ஆட்சிக்கு கீழ் வர வேண்டும். துரியோதனா, பொறுமை. ஆத்திரம் உன் கண்களை மறைக்கின்றது. நீ நினைப்பது போல் பாண்டவர்கள் சாதாரண சிற்றரசர்கள் இல்லை. அவர்கள் பலத்தை தெரிந்திருந்தும் நீ இப்படி பேசக்கூடாது. அவர்களை அறிவினாலும் சூழ்ச்சியினாலும் மட்டுமே அழிக்க முடியும். சரி, அப்படியானால் அந்த அறிவையும் சூழ்ச்சியையும் இப்பொழுதே பயன்படுத்துங்கள். துரியோதனா, உன் மாமாவை பற்றி தெரிந்திருந்தும் நீ இப்படி பேசுகின்றாய். என் பகடை விளையாட்டை பற்றி நீ நன்றாகவே அறிந்திருப்பாய். எனவே
நீ பாண்டவர்களை என்னுடன் பகடை விளையாட அழைப்பு விடு. பிறகு விளையாட்டை நீயே பார். சரியான யோசனை. தங்களை போன்ற மாமா பாண்டவர்களிடம் இல்லை என்பதை நினைத்து நான் ஆனந்தப்படுகிறேன். சகோதரரே, கௌரவர்களிடமிருந்து என்ன ஓலை வந்துள்ளது? நம்மை சூதாட அழைக்கிறார்கள் கௌரவர்கள். இதைத்தான் ஓலையாக அனுப்பியுள்ளான் துரியோதனன். மாமனும் மைத்துனனும் சேர்ந்து நமக்கு ஓலை மூலம் வலை விரிக்கின்றனரோ? ஆம், இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது. ஒற்றனே, பாண்டவர்கள் சூதாட மறுக்கின்றனர் என்று நீ சென்று கூறு. பாண்டவர்களின் பதிலை கேட்டு தன் மாமாவிடம் கோபம் கொண்டான் துரியோதனன். சகுனி மீண்டும் ஒரு யோசனை கூறினார். ஒற்றனே, பாண்டவர்கள் ஆட்டத்திற்கு தயார் என்று உடனே சென்று கூறு. சகோதரா, ஏன் இந்த திடீர் முடிவு? அந்த துரியோதனன் நம்மை ஏளனப்படுத்துகின்றான். ஆட்டக்களமும் போர்க்களம்தான். ஆட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் போரில் புறமுதுகு காட்டுவதற்கு ஒப்பாகும் என்று நம் வீரத்திற்கு சவால் விடுகின்றனர். ஆடுகளம் தயாரானது. கௌரவர்கள் ஒருபுறம் வீற்றிருக்க, மறுபுறம் பாண்டவர்கள் அமர்ந்திருந்தனர். கௌரவர்களின் சூழ்ச்சியை அறிந்திருந்தும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்த தர்மரின் சகோதரர்கள் நால்வரும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்ற பயம் கலந்த உணர்வுகளுடன் காத்திருந்தனர். பகடை உருட்ட தயாரானார் சகுனி. மாமா, சற்று பொறுங்கள். பகடை ஆட்டத்தில் தன்னுடைய பொருள் ஏதாவது ஒன்றை பணயம் வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள் பாண்டவர்கள். சூதாட்டத்தை பற்றி அறியாதவர்கள் அல்ல இந்த பாண்டவர்கள். இதோ என் பலம் வாய்ந்த யானைப்படையை பணயம் வைக்கின்றேன். சகுனியின் கையில் இருந்த பகடை உருண்டோடி விழுந்தது. அதிர்ச்சியானார்கள் பாண்டவர்கள். தங்களுடைய யானைப்படையை இழந்தனர். மீண்டும் பகடை உருளத் தயாரானது. இதோ எதிரியின் கோட்டைக்குள் பாய்ந்து சென்று வெற்றி கொடியை நாட்ட உதவும் என் குதிரைப்படையை பணயம் வைக்கின்றேன். தங்கள் குதிரைப்படையையும் இழந்தனர். படைகள் இல்லாத நாடு எதற்கு? அதையும் வைத்து ஆட வேண்டியதுதானே. தருமர் தன் மணிமகுடத்தை கழற்றி வைக்கின்றார். மீண்டும் பகடை உருண்டது. இப்போது நாட்டையும் இழந்தனர். இப்படி தொடர்ந்து ஆடி தன்னையும் தன் சகோதரர்களையும் இழந்தார் தருமர். வெற்றி, வெற்றி!
சற்று பொறு துரியோதனா, எல்லாவற்றையும் இழந்தனர் பாண்டவர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்தார்களா, இல்லை மறந்தது போல் இருக்கின்றார்களா? ஆம் மாமா, சரியாக சொன்னீர். நாடு, மக்கள், சகோதரர் எல்லாவற்றையும் இழந்தனர். மீதம் இருப்பது இவர்கள் ஐவரின் தர்ம பத்னி திரௌபதி மட்டுமே. தங்கள் மனைவியையும் சூதாட்டத்தில் இழக்க வேண்டியதை எண்ணி வெட்கி தலைகுனிந்தனர் பாண்டவர்கள். முடிவில் திரௌபதியையும் இழந்தனர். சரி, கடைசியாக ஒரு ஆட்டம். இதில் நீங்கள் வென்றால் இழந்த அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். பிறகு 1 ஆண்டு தாங்கள் யார் என்பதை மக்கள் அறியா வண்ணம் வாழ வேண்டும். அப்படி யாராவது கண்டுகொள்வார்களே ஆனால் மீண்டும் 12 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் ஆடுங்கள். தர்மர் சற்றும் சிந்திக்காமல் சம்மதம் சொல்ல மீண்டும் பகடை உருண்டோடி பாண்டவர்களை நிலைக்குலைய செய்தது. நிமிர்ந்த நெஞ்சமும் துணிந்த மனமும் கொண்ட பாண்டவர்கள் கலங்கிய கண்களோடும் துவண்ட முகத்தோடும் குறுகிய உடலோடும் தலைகுனிந்து கானகம் நோக்கி புறப்பட்டனர். இவர்கள் ஐவரையும் தொடர்ந்து தலைவிரி கோலமாய் கண்ணில் நீர்வழிய கசங்கிய ஆடையணிந்து தன் கணவர்களை தொடர்ந்து நடந்தாள் திரௌபதி. பனிரண்டு ஆண்டுகள் வனவாசத்திற்கு பின் பாண்டவர்கள் மன்னர் விரதரின் அரண்மனைக்கு திரும்பினர். அங்கே துரியோதனனுக்கு அளித்த வாக்குப்படி 1 ஆண்டு பாண்டவர்கள் ஐவரும் வெவ்வேறு வேடங்களில் அந்த அரண்மனையில் தங்கி பணிபுரிந்தனர். திரௌபதி அரசி சுதேஷ்ணாவின் பணிப்பெண்ணாக இருந்து வந்தார். 1 ஆண்டு கழித்து பாண்டவர்கள் தாங்கள் யார் என்பதை விரத மன்னரிடம் கூறினர். அதிர்ச்சியும் ஆனந்தமும் கொண்ட விரத மன்னர் பாண்டவர்களை நோக்கி, இதுநாள் வரை தாங்கள் அனைவரும் எனக்கு பணிவிடை செய்து வந்தீர். இந்திர பிரஸ்தாவை போற்றி வணங்கி வந்த பாண்டவர்களாகிய உங்களுக்கு அடியேன் பணிபுரிய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நெகிழ்வுடன் கூறி தன் மகள் உத்ராவை அர்ஜுனன் மகன் அபிமன்யுவுக்கு திருமணம் முடித்து வைத்தார். கௌரவர்களால் அலைக்கழிக்கப்பட்ட பாண்டவர்களின் கோபம் புயலாக மாறியது. உப்பிலலியா என்ற இடத்தில் தங்கி வந்த பாண்டவர்கள் தங்கள் நட்பு நாடுகளுடன் கலந்து ஆலோசித்து கௌரவர்களிடம் தங்கள் நாட்டை திருப்பித் தருமாறு கூற தங்கள் ராஜகுருவை தூதுவராக அனுப்பினர். ஆனால் திருப்பித் தர துரியோதனன் சம்மதிக்க மறுத்தான். மீண்டும் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றனர் பாண்டவர்கள். அர்ஜுனா,
பொறுத்தது போதும். ஆணவத்தால் அறிவிழந்து விட்டான் துரியோதனன். அவனையும் அவன் மாமா சகுனியையும் கொன்று அவர்கள் குருதியில் ஆனந்த களியாட்டமாட துடிக்கிறது என் மனம். பீமா, பொறுமை. நம் கடைசி ஆயுதம் நம் தாய்மாமன் கிருஷ்ணர். அவர் சென்று பேசட்டும், பின் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாம் ஏற்போம். வரவேண்டும், வரவேண்டும் கிருஷ்ணரே, வரவேண்டும். என் அன்பு மாமா என்னை தேடி வந்ததன் நோக்கம் அறிவேன் நான். இருந்தாலும் தாங்களாக கூறினால் கேட்டுக்கொள்வேன். துரியோதனா, அனைத்தும் நீ அறிவா என்பதை நானும் அறிவேன். பாண்டவர்கள் உனக்களித்த வாக்குப்படி 13 ஆண்டுகள் கழிந்து விட்டது. பிறகு அவர்கள் நாட்டை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பதுதானே நல்ல அரசாட்சி. எனதருமை மாமாவே, தாங்கள் எப்பொழுதும் ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுகண்ணில் சுண்ணாம்பும் வைத்து பார்ப்பவர்தானே. பாண்டவர்கள் எப்பொழுதும் உங்கள் பார்வைக்கு நல்லவர்கள். பாண்டவர்களின் வீரம் செத்துவிட்டது, அதனால்தான் தூதுவிட்டு சமாதானம் பேசுகிறார்களோ. கிருஷ்ணரே, பாண்டவர்களிடம் நாடு என்ன? சிறு துரும்பு கூட அவர்களுக்கு அளிக்க முடியாது என கூறும். துரியோதனா, உன்னை காப்பாற்ற யாரால் முடியும்? உன் முடிவு இதுவாக இருக்குமானால் அவர்கள் முடிவு போராகத்தானே இருக்கும். சரி, பாரத போர் உருவாக வேண்டுமென நீ தீர்மானித்து விட்டாய். போரில் சந்திப்போம். போர் முரசு ஒலித்தது. ஒருபுறம் கௌரவர்கள் படை நிற்க பீஷ்மர் தளபதியாக நின்று அதை வழிநடத்தி வந்தார். மறுபுறம் பாண்டவர்கள் கிருஷ்ணர் தேரோட்ட வலிமை மிக்க தோள் கொண்ட அர்ஜுனன் அம்பு ஏந்தி தேர் மீது வீற்றிருந்தான். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் ஒரு சிறு புன்முறுவலோடு கௌரவர்களை பார்த்து கொண்டிருந்தார். யுத்தம் துவங்கியது. இரு படை வீரர்களும் மோதத் தொடங்கினர். குதிரைகள் கனைக்கும் சத்தம், யானைகளின் பிளிரல், வீரர்களின் ஆக்ரோஷம் சுற்றியும் பார்த்தான் அர்ஜுனன். சற்று கலங்கி தன் இருக்கையில் அமர்ந்தான். அர்ஜுனா, உன் நாட்டை அடையும் நாள் வந்துவிட்டது. பிறகு எதற்காக இந்த தயக்கம்? உன்னுடைய அம்பை எய்து, எதிரிகளின் மார்பை பிளந்து உனது வீரத்தை நிலைநிறுத்து. மன்னிக்க வேண்டும் மதுசூதனரே, என் எதிரிலே நிற்பவர்கள் என் ஆசிரியர்கள். எனக்கு கல்வி அளித்து போர் முறை கற்றுக் கொடுத்தவர்களிடமே என் வீரத்தை காட்டுவதா? முடியாது, என்னால் முடியாது